Hi everyone, இன்னைக்கு நம்ம chapter 4ல exercise 4.2 question number 6, 7 and 8 பார்க்க போறோம். First question number 6 எடுத்துக்கலாம். இங்க find the domain of f of x equal to sin inverse of mod x minus 2 by 3 plus cos inverse of 1 minus mod x by 4. ஓகேவா? இப்போ f of x வந்து sin inverse of a term plus cos inverse of a term. நம்ம என்ன பண்றோம்? First sin inverse தனியா solve பண்ணிக்கலாம், cos inverse தனியா solve பண்ணிக்கலாம். Sin inverse of mod x minus 2 by 3 equal to இப்போ இத solve பண்ண போறோம். Sin inverse of x ஓட டொமைன் என்னது? Sin inverse of டொமைன் வந்துட்டு minus 1 plus 1, அதாவது மினிமம் வேல்யூ ஆஃப் சைன், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன். இப்போ இந்த x வந்து இந்த டொமைனுக்குள்ள இருக்கணும், கரெக்ட்டா? இந்த -1, 1 ஓட ரேஞ்சுக்குள்ள, சாரி டொமைனுக்குள்ள இந்த x இருக்கணும். அப்ப -1 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு மாட் x மைனஸ் 2/3 லெஸ் தென் ஈக்குவல் டு 1. இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் தனியா எழுதிக்குவோம். -1 லெஸ் தென் ஈக்குவல் டு மாட் x மைனஸ் 2/3. அடுத்து ரெண்டு டேர்ம் எழுதுறோம், மாட் x மைனஸ் 2/3 லெஸ் தென் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் 3 அந்த பக்கம் கொண்டு வந்துறோம். அப்போ -3 less than or equal to mod x minus 2. இப்போ minus 2 அந்த பக்கம் போனா plus 2 ஆயிடும். So minus 3 plus 2 less than or equal to mod x. அப்போ minus 1 less than or equal to mod x கிடைச்சிருது. கிடைச்சிருச்சா? இப்ப அடுத்து நம்ம அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்தோம்ல, அதுக்கு போலாம். அதாவது மாட் எக்ஸ் மைனஸ் 2/3 லெஸ் தன் ஈக்குவல் டு 1. இந்த 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மாட் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தன் ஈக்குவல் டு 3 ஆயிடும். அப்ப மாட் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு மைனஸ் 2 அந்த பக்கம் போனா பிளஸ் 2 ஆயிரும். சோ 5 ஆயிடும். சோ மாட் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 5 கிடைச்சிரும். இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? மாட் எக்ஸ் காமன் ஆயிருக்கு, நம்ம அதை எக்ஸ் ஆக்கணும், மாட ரிமூவ் பண்ணணும், கரெக்டா? மாட ரிமூவ் பண்ணா என்ன பண்ணும்? அந்த பக்கம் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுறணும், அவ்வளவுதான். சோ மாட் எக்ஸ் வந்து இல்ல என்ன இருக்கு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்கு, சரியா? அந்த மாட ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டுக்கலாம். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் 1 வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் இல்லையா, பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் கிடைக்கும். இப்போ இந்த மாட் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 மாட் ரிமூவ் பண்ணா எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 5 கிடைக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கரெக்டான டொமைன் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் எழுதியாச்சு, மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி தான் ரெண்டு எண்டு. நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸ் முதல்ல எழுதலாம், மைனஸ் 5 மைனஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 5. சோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க் பண்ணிருக்கோம், வேற ஒன்னும் கிடையாது. இப்போ மைனஸ் 5 கம்மியா எக்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா, இல்ல பிளஸ் 5 அந்த பக்கம் எக்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா, அதாவது பிளஸ் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் வேல்யூக்கு அந்த பக்கம் நம்மளுக்கு என்ன இங்க கண்டிஷன் இருக்கு? எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 இருக்கு இல்லையா, எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 இருக்கு. அப்ப 6 வந்து வராது அந்த ரேஞ்சில, கரெக்டா? எக்ஸ் வந்து 6 வராது. இப்போ பிளஸ் 1 பிளஸ் 5 குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 இருக்கு, அப்ப 4 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 ஆ? அப்போ கரெக்ட். இப்ப மைனஸ் 1 1 நடுல 0 எடுத்தோம்னா எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 5 ஆ? எஸ், 0 வந்து லெஸ் தன் ஈக்குவல் டு 5, அப்ப கரெக்ட். இப்ப மைனஸ் 1 மைனஸ் 5 நடுல மைனஸ் 4 எடுத்தோம்னா எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 1, அப்ப அதுவும் கரெக்ட். ஆனா எக்ஸ் மைனஸ் 6 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் வந்து லெஸ் தேன் மைனஸ் 5 வந்துட்டு ஒத்துக்காது, கிடையாது இல்லையா? அப்ப அது கிடையாது. இப்ப மொத்தம் ரேஞ்ச் எங்க? மைனஸ் 5 ஆரம்பிச்சு பிளஸ் 5 தான் எல்லா டேர்ம்ஸும் இருக்கணும், எக்ஸ் டேர்ம்ஸ், கரெக்டா? அப்ப டொமைன் எப்படி எழுதலாம்? மைனஸ் 5 கமா பிளஸ் 5 எழுதலாம். எக்ஸ் வந்து மைனஸ் 5 இருந்து 5 குள்ள எந்த எக்ஸ் வேல்யூ போட்டாலும் கரெக்டா வரும். இது எதுக்கு? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் 2/3க்கு டொமைன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது? மைனஸ் 5 கமா பிளஸ் 5. ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் மாட் எக்ஸ் பை 4 கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ காஸ் இன்வெர்ஸோட டொமைன் என்னது? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓட டொமைன் என்னதுன்னா அதே தான், சைன் இன்வெர்ஸ் ஓட அதே டொமைன் தான், மைனஸ் 1, 1. அப்போ இந்த 1 மைனஸ் மாட் எக்ஸ் பை 4 வந்து இந்த மைனஸ் 1, 1 நடுவுல இருக்கணும். சோ மைனஸ் 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாட் எக்ஸ் பை 4 லெஸ் தேன் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ் எழுதிக்கலாம், மைனஸ் 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாட் எக்ஸ் பை 4. அடுத்து ரெண்டு டேர்ம் எழுதிக்கலாம், 1 மைனஸ் மாட் எக்ஸ் பை 4 லெஸ் தேன் ஈக்குவல் டு 1.
இப்ப 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துறோம் சோ -4 less than equal to 1 minus mod x இந்த 1 அந்த பக்கம் போனா minus 1 ஆயிரும் சோ மொத்தம் -5 less than equal to minus mod x வருது புரியதா minus 5 less than equal to minus mod x வருது கரெக்ட்டா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 4 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா 1 minus mod x less than equal to 4 னு வந்துரும் so minus mod x less than equal to இந்த 1 அந்த பக்கம் வந்தா minus 1 ஆயிடும் so 1 4 minus 1 3 ஆயிடும் இப்போ ரெண்டுக்கு எது காமனா இருக்கு minus mod x காமனா இருக்கு இல்லையா so minus 5 less than equal to minus mod x less than equal to 3 நமக்கு கிடைக்குது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது இப்போ நம்ம mod x ல இருக்க நெகட்டிவை ரிமூவ் பண்ணனும் அதுக்கு என்ன பண்றோம் மல்டிப்ளை பை minus 1 minus 5 into minus 1 வந்து plus 5 ஆயிருது இங்க less than equal to வந்து greater than equal to மாறும் so mod x greater than equal to 3 into minus 1 வந்து minus 3 so minus 1 மல்டிப்ளை பண்ணா நம்ம ஆரோ அப்படியே வேற டைரக்ஷனுக்கு மாறிடும் இல்லையா so minus 3 less than equal to mod x less than equal to 5 நமக்கு கிடைக்குது இப்போ minus infinity to infinite நம்பர் லைன் வரையிட்டோம் நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் எழுத போறோம் என்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு நமக்கு minus 3 கிடைச்சிருக்கு 5 கிடைச்சிருக்கு ஆனா mod x தான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்ப x ோட வேல்யூ என்னவா இருக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஆ இருக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஆ இருக்கும் இல்லையா சோ -5 -3 + 3 + 5 இந்த ரேஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் கரெக்ட்டா இப்போ வேல்யூ வந்துட்டு x வந்து 5 க்கு மேல இருக்கு அப்படினா 6 னு எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன் x வந்து less than equal to 5 தான் அலோட் அப்ப 6 not allowed 3 to 5 ஒரு 4 இருக்குனா x வந்து less than equal to 5 அலோட் அப்போ நமக்கு 4 அலோட் கரெக்ட்டா இப்போ x 0 வச்சிட்டோம்னா x less than equal to plus or minus 5 அது 0 அலோட் minus 4 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும் ஆனா minus 5 க்கு கம்மியா minus 6 எடுத்தீங்கனா x வந்து less than equal to plus or minus 5 அலோட் plus or minus 5 க்கு கீழ இருக்கிற minus 6 not allowed அப்ப x வேல்யூஸ் வந்து minus 5 ல இருந்து 5 குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம் அப்போ cos inverse of 1 minus mod x by 4 ஓட டொமைன் என்னது minus 5 comma 5 இப்போ தனியா sin inverse கண்டுபிடிச்சிட்டோம் cos inverse ஓட டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம் சோ மொத்தமா f of x ஓட டொமைன் கண்டுபிடிக்க போறோம் சரியா இப்போ டொமைன் ஆஃப் f of x என்னது sin inverse ஓட டொமைன் பாத்தீங்கன்னா minus 5 comma 5 cos inverse of 1 minus mod x by 4 ஓட டொமைன் பாத்தீங்கன்னா minus 5 comma 5 அப்ப காமன் டொமைன் என்னது minus 5 comma 5 ஓகேவா அப்போ டொமைன் ஆஃப் f of x என்னது அதே minus 5 comma 5 தான் டொமைன் புரிஞ்சுச்சா இப்போ 6th question லே நெக்ஸ்ட் சப் டிவிஷன் போலாம் find the domain of g of x equal to sin inverse of x plus cos inverse of x ஓகேவா இப்போ sin inverse of x first solve பண்ணுவோம் cos inverse of x solve பண்ணுவோம் ரெண்டையும் சேர்த்து நம்ம g of x கண்டுபிடிக்கலாம் இப்போ sin inverse of x ஓட டொமைன் என்னது sin inverse of x ஓட டொமைன் என்னதுன்னா minimum value of sin maximum value of sin அதாவது minus 1 comma 1 cos inverse of x ஓட டொமைன் என்னது cos inverse of x ஓட டொமைனோ அதேதான் sin inverse of x ஓட அதே டொமைன் தான் minus 1 comma 1 அப்போ g of x ஓட டொமைன் என்னது இந்த sin inverse of x க்கும் cos inverse of x க்கும் காமன் டொமைன் எதுவோ அதுதான் g of x ஓட டொமைன் இல்லையா அப்ப டொமைன் ஆஃப் g of x வந்துட்டு -1, 1 தான் ஏன்னா -1, 1 தான் காமன் டொமைன் கரெக்ட்டா அப்ப டொமைன் ஆஃப் g of x என்னது -1, 1 புரிஞ்சுச்சா இப்போ நம்ம 7th ப்ராப்ளம் போலாமா ஓகே ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x இன்ஈக்வாலிட்டி π/2 less than cos inverse 3x - 1 less than π ஹோல்ஸ் நம்ம வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா இந்த ரேஞ்சுக்குள்ள வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிக்கணும் இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு cos graph வரையறோம் ஓகேவா அதே மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கணும் +1 ஆ இருக்கணும் -1 வந்துட்டு அந்த graph-க்கு cos ஓட wave-க்கு minimum value-ஆ இருக்கணும் இப்போ cos graph வந்து x = 0 ல ஆரம்பிக்குது x 0 வந்த cos +1 அது வந்து x வந்து பை பை 2 ஆ இருக்கிறப்போ அது x 0 வை கட் பண்ணி திருப்பி மைனஸ் 1 ரீச் பண்ணது எப்போ பை வேல்யூ இருக்கிறப்போ திருப்பி 3 பை 2 ல வந்துட்டு 0 வை கட் பண்ணி 2 பை ல அது பிளஸ் 1 ரீச் பண்ணது இப்போ காஸ் கிராஃப் வந்து இப்படிதான் இருக்கும் இல்லையா காஸ் கிராஃப் வந்து இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு காஸ் கிராஃபோட ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்காங்க க்வெஸ்சன்ல பை பை 2 ல இருந்து பை வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா காஸ் கிராஃபோட ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்காங்க பை பை 2 ல இருந்து பை தான் கொடுத்திருக்காங்க பை பை 2 ல இருந்து பை வரைக்கும் தான் நமக்கு காஸ் கிராஃபோட ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ
பை பை 2 ஆ இருக்கப்போ காஸ் வேல்யூ 0 பை ஆ இருக்கறப்போ காஸ் வேல்யூ -1 கரெக்ட்டா அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x -1 வந்துட்டு பை பை 2 ஓட ಜಾஸ்தியா இருக்கு பை ஓட கம்மியா இருக்கு அப்போ 0 க்கும் -1 க்கும் நடுவுல தான் அந்த வேல்யூஸ் இருக்கும் புரியதா values lie between 0 and -1 புரியதா பை பை 2 வந்து காஸ் வந்து 0 பை வந்து காஸ் -1 क्वेश्चन வந்து இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் இருக்குன்னு போட்டுருக்காங்க அப்போ 0 க்கும் -1 க்கும் நடுவுல தான் values இருக்கும் கரெக்ட்டா அதாவது இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x -1 இருக்கு இல்லையா அந்த 3x -1 வந்துட்டு நமக்கு 0 க்கு -1 தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா less than தான் நமக்கு தெளிவா क्वेश्चनல கொடுத்திருக்காங்க சோ less than equal to போட கூடாது ஓகேவா சோ -1 less than 3x -1 less than 0 சரியா இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் எடுத்துக்குவோம் -1 less than 3x -1 ஓகேவா அடுத்து ரெண்டு டம் எடுத்துக்குவோம் 3x -1 less than 0 இப்போ -1 அந்த பக்கம் போனா +1 ஆயிடும் less than 3x அப்போ இங்க 3x less than -1 அந்த பக்கம் போனா +1 வந்துரும் அப்போ 0 less than 3x கிடைக்குது இங்க 3x less than 1 கிடைக்குது 3 கீழ அந்த பக்கம் டிவிஷன் கொண்டு போனா 0 less than x கிடைக்குது இங்க 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா x less than 1/3 கிடைக்குது சோ x காமனா இருக்கதனால கம்பைன் பண்ணா 0 less than x less than 1/3 நமக்கு கிடைக்குது சோ வேல்யூ ஆஃப் x எங்க இருக்கும் 0 க்கு 1/3 க்கு நடுவுல இருக்குது புரியதா lies between 0 and 1/3 so 0 less than x less than 1/3 புரியதா இப்போ அடுத்து நம்ம 8th ப்ராப்ளம் போலாம் find the value of cos inverse of 4/5 plus sin inverse of 4/5 ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் cos inverse of 4/5 கண்டுபிடிப்போம் ஓகே x வந்து cos inverse of 4/5 னு எடுத்துக்குவோம் ஓகே இப்போ cos அந்த பக்கம் கொண்டு வந்தா cos x is equal to 4/5 நமக்கு கிடைக்குது ஓகேவா இப்போ cos x வந்து 4/5 cos x எப்படி sin ஆ மாத்துறது ரொம்ப சிம்பிள் cos x is equal to sin 90 minus theta sin x cos ஆ மாத்தினா sin x is equal to cos 90 minus theta இப்போ cos x நம்ம sin x ஆ மாத்துறோம் cos x is equal to sin 90 minus x that is equal to 4/5 அப்போ sin 90 minus x என்னது pi by 2 minus x is equal to 4/5 90 வந்து pi by 2 னு எழுதிருக்கோம் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ sin அந்த பக்கம் கொண்டு போயிரோம் சோ pi by 2 minus x is equal to sin inverse of 4/5 சரியா அப்போ நம்ம cos inverseல ஆரம்பிச்சி sin inverse வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா क्वेश्चन பாத்தீங்கன்னா cos inverse இருக்கு sin inverse இருக்குது சோ cos inverse of 4/5 plus sin inverse of 4/5 வேல்யூ என்ன அப்படினா இது ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம் அவ்வளவுதான் அதாவது cos ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5 நம்ம என்ன எடுத்தோம் அஸ்யூம் பண்ணோம் x னு எடுத்தோம் சோ x plus sin இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் pi by 2 minus x னு கண்டுபிடிச்சிருக்கோம் சோ x x கேன்சல் ஆயிரும் cos pi by 2 cos pi by 2 வேல்யூ என்னது 0 சரியா புரியதா சோ x வந்து cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5 னு எடுத்துறோம் எடுத்துட்டு cos இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் cos தீட்டா வாக்கிறோம் cos theta வந்து sin 90 minus theta சப்ஸ்டிட் பண்றோம் திருப்பி sin வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு sin inverse of 4/5 கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம 0 னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா புரிஞ்சுச்சா இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போலாம் cos inverse of cos 4/3 plus cos inverse of cos 5/4 இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் cos inverse of cos 4/3 கண்டுபிடிக்கலாம் ஓகேவா cos inverse of cos 4/3 கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் cos இன்வர்ஸ் ஆஃப் cos x வந்து x னு நம்ம எழுதலாம் cos ஏ cos இன்வர்ஸ் ஏ கேன்சல் பண்ணி எப்போ x வந்து cos ஓட நமக்கு ரேஞ்ச் 0, pi ல இருக்குறப்போ இப்போ 4/3 பாத்தீங்கன்னா 0, pi ரேஞ்ச்ல இல்ல அதே மாதிரி 5/4 ம் 0, pi ரேஞ்ச்ல இல்ல சோ டைரக்ட்லி கேன்சல் பண்ணி நம்ம எழுத முடியாது சோ தனித்தனியா நம்ம ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் பண்ண போறோம் ஓகேவா சோ cos இன்வர்ஸ் ஆஃப் cos 4/3 இந்த 4/3 நம்ம எப்படி எழுத போறோம் அப்படினா cos இன்வர்ஸ் ஆஃப் cos pi plus pi by 3 னு எழுத போறோம் சரியா pi plus pi by 3 எழுதினா நமக்கு 4/3 கிடைச்சிரும் இப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் cos pi plus theta என்னது cos pi plus theta minus cos theta சரியா அப்போ minus cos pi by 3 நமக்கு கிடைக்குது சோ cos இன்வர்ஸ் ஆஃப் minus pi by 3 என்னது cos pi by 3 என்னது
காஸ் பை பை த்ரீ வந்து ஒன் பை டூ. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், காஸோட வேல்யூ மைனஸ்ல வந்ததுன்னா அது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எங்க இருக்கும்? ஒன்னு செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும், இல்லன்னா தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும். இல்லையா, செகண்ட்ல இருக்கும் இல்லன்னா தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும் காஸோட வேல்யூ. இப்போ ஜீரோ டு பை தான் ரேஞ்ச், அதனால அவன் செகண்ட் குவாட்ரன்ட் தான் கண்டிப்பா இருந்தாகணும். இப்ப மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை டூ நம்ம எடுத்துக்கோம், சரியா? அப்போ எந்த வேல்யூ வந்துட்டு காஸ் வந்து ஒன் பை டூ கிடைக்கும், பை பை த்ரீ கிடைக்கும், கரெக்டா? இதை நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம். செகண்ட் குவாட்ரன்ட்ல ஆல்பா என்னது? பை மைனஸ் தீட்டா, இல்லையா? அப்ப பை மைனஸ் பை பை த்ரீ போட்டா எல்சிஎம் வந்து த்ரீ பை மைனஸ் பை பை த்ரீ, சோ டூ பை பை த்ரீ கிடைக்குது. சோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ என்னது? டூ பை பை த்ரீ. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபோர் பை பை ஃபோர் கண்டுபிடிக்கலாம். இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டா காசையும் காஸ் இன்வர்ஸையும் கேன்சல் பண்ண முடியாது, அதனால நம்ம என்ன பண்றோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவ் பை பை ஃபோர் பை பிளஸ் பை பை ஃபோர் எழுதுறோம், ஓகேவா? அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பிளஸ் தீட்டானது மைனஸ் காஸ் தீட்டா, இல்லையா? சோ மைனஸ் காஸ் பை பை ஃபோர் கிடைக்குது. சோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் பை பை ஃபோர் என்னது? ஒன் பை ரூட் டூ, இல்லையா? சோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை ரூட் டூ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணோம், காஸ் வந்து மைனஸ்ல இருந்தா ஒன்னு செகண்ட் இருக்கும் இல்ல தேர்ட் குவாட்ரன்ட் இருக்கும். காஸோட வேல்யூ ரேஞ்ச் என்னது? ஜீரோ கமா பை. அப்ப கண்டிப்பா செகண்ட் குவாட்ரன்ட்ல தான் இருக்கும். இப்ப பாசிட்டிவ் ஒன் பை ரூட் டூ எடுத்துக்குவோம், எந்த வேல்யூ வந்துட்டு ஒன் பை ரூட் டூ வரும்? பை பை ஃபோர் வரும். சோ தீட்டா வந்து பை பை ஃபோர் எடுத்துக்குவோம் செகண்ட் குவாட்ரன்ட்னால, ஆல்பா வந்து பை மைனஸ் தீட்டா. பை மைனஸ் பை பை ஃபோர் என்னது? த்ரீ பை பை ஃபோர், இல்லையா? அப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை 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 ஃபோர் மொத்த வேல்யூ என்னது? த்ரீ பை பை ஃபோர், ஓகேவா? சோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபோர் பை பை த்ரீ வந்துட்டு டூ பை பை த்ரீ, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவ் பை பை ஃபோர் வந்துட்டு த்ரீ பை பை ஃபோர், ரெண்டையும் நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம், இல்லையா? சோ டூ பை பை த்ரீ, டூ பை பை த்ரீ பிளஸ் த்ரீ பை பை ஃபோர் ரெண்டையும் ஆட் பண்ணணும், ஓகேவா? அப்போ எல்சிஎம் வந்து என்னது? கீழே ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல்வ். சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம், சரியா? அப்போ டூ இன்டூ ஃபோர் எயிட் பை பிளஸ் த்ரீ இன்டூ த்ரீ நைன் பை பை டுவெல்வ். அப்போ செவன்டீன் பை பை டுவெல் தான் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ. சோ தனியா வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபோர் பை பை த்ரீ கண்டுபிடிச்சி மறுபடி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவ் பை பை ஃபோர் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கோம், ஓகேவா? இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னது, காஸ் நெகட்டிவ்ல வந்தா செகண்ட் குவாட்ரன்ட்ல வரும். சோ தீட்டா கண்டுபிடிச்சி ஆல்பா ஈக்குவல் டு பை மைனஸ் தீட்டா போடணும், அதுதான் இந்த ப்ராப்ளமோட ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா? மத்ததெல்லாம் எப்பயும் போல ஈஸியானதுதான். புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன், ஓகேவா? உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டில் தென் சைனிங் ஆஃப், பர்வீனா ரமேஷ், பை பை.